ஹலோ எரி ஒன் இந்த வீடியோவில் நம்ம சிஓஏ ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் எக்ஸாம் எழுதியிருப்போம் ஸோ அந்த எக்ஸாம்ஸுக்கான சர்டிஃபிகேட்ஸ் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் இப்போ நமக்கு வந்து ஹார்ட் காப்பியாக வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க இப்போ இதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து ஒரு சாஃப்ட் காப்பி அப்படிங்கிற முறையில் நம்ம வந்து நம்மளோட ரெஜிஸ்ட் நம்பர் போட்டு டவுன்லோட் பண்ணியிருப்போம் அது சாஃப்ட் காப்பியாக இருக்கட்டும் இப்போ வந்து அவங்க ஹார்ட் காப்பியாக வந்து நமக்கு கொடுக்க போகிறாங்க இது வந்து சிஓஏவுக்கு மட்டும் இல்லை டோட் நடத்தினா எல்லா எக்ஸாம்ஸுக்குமே வந்து சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க மெயினாக சிஓஏ எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளை கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஜஸ்ட் வந்து எப்போ ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஏற்கனவே வந்து இன்ஸ்டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க சரி நம்ம பிரைவேட் கேண்டிடேட் எப்படி போய்ட்டு இதை நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் ப்ரைவேட் கேண்டிடேட் தான் உரிய ஆவணங்களை என்னென்ன ப்ரூஃப் வந்து நம்ம காட்டி வாங்கிக்கலாம் அப்படின்னா ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று நீங்கள் உங்களோட பேன் கார்டு இல்லை ஆதார் கார்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று காட்டி வாங்கிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஹால் டிக்கெட் வச்சுருந்தா அது ஆதார் கார்டு வந்து கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒன்று காமிச்சு இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் சர்டிஃபிகேட்டை கலெக்ட் பண்ணிக்கணும் சரிங்களா ஏழு ஆறு இருபத்தி நாலுக்குள்ளே வந்து கலெக்ட் பண்ணிக்கணும் அது எங்கெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதே போல் ஒரு வேலை நீங்கள் கலெக்ட் பண்ணலை அப்படின்னா இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் கலெக்ட் பண்ணலை அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா டோட்டுக்கு அவங்க திருப்பி அனுப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரிட்டர்ன் பண்ணுற சர்ட்டிஃபிகேட்ஸை எப்படி கலெக்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி டீட்டெயில்ஸ் எதுவுமே அவங்க வந்து கொடுக்கறதுல நீங்கள் வந்து ஒருவேளை வாங்கலை அப்படின்னா நீங்கள் டோட்டை தான் காண்டாக்ட் பண்ணி ஆகணும் சரி நம்ம வந்து எல்லா டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு சென்டர் கொடுத்துருக்காங்க அந்த சென்டர்ஸோட டீட்டெயில்ஸ் தான் இது ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பாலிடெக்னிக் காலேஜா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம எக்ஸாம் எழுதும்போது ஒரே டிஸ்ட்ரிக்டில் ரெண்டு சென்டர் மூணு சென்டர் நாலு சென்டர் வரைக்குமே வந்து போட்டிருந்தாங்க சிஓஐ எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் அப்போது வந்து அந்த நாலு சென்டருக்குமே சேர்த்து ஒரே சென்டரில் தான் எல்லாருக்குமே ஆன சர்டிஃபிகேட்ஸை ப்ரொவைட் பண்ண போகிறாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம தர்மபுரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி கடத்தூர் அப்போ கடத்தூரில் இருக்கக்கூடிய பாலிடெக்னிக் காலேஜில் வந்து சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் அப்போ தருமபுரியில் வந்து எக்ஸாம் போது ரெண்டு சென்டர் இருந்திருக்கும் இப்போ நமக்கு அந்த ரெண்டு சென்டருக்கும் சேர்த்து ஒரே சென்டரில் தான் சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்போ நம்ம வந்து ஏழாம் தேதிக்குள்ளே நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் சர்டிவிகேட்டை வந்து இன்னையிலிருந்து முப்பத்தி ஒன்று அஞ்சு இன்னையிலிருந்தே நீங்கள் வந்து சர்டிவிகேட் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஏழாம் தேதிக்குள்ளே கலெக்ட் பண்ணிக்கணும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் வந்து டைம் கொடுத்துருக்காங்க நீங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் செக் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம் ஸோ செக் பண்ணுறதுக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து மேலே இருக்கக்கூடிய சர்ச் ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் கீழே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே வந்து பாஸ் ஆனவங்களோட நம்பர் மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஒன்ஸ் நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம நம்பர் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க நம்ம இதுக்கு முன்னாடி வந்தால் அப்டேட் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம் நமக்கு வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வராது அதே போல் டிஜிட்டல் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம்பத்தில் சொல்லிடுறோம் ஏன்னா ஆரம்பத்தில் அந்த மாதிரி தான் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுத்தாங்க ஜஸ்ட்டு இப்போ ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அப்படிங்கறது ஒரு சிலர் வந்து தெரிஞ்சிக்காமல் கண்டுக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் உங்களுக்கு தெரிஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாம் எழுதியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை அப்படியே அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அவங்க டீட்டெயில்ஸ் பார்த்துக்கிட்டோம் சர்டிஃபிகேட்ஸ் வந்து ரிட்டன் போனது அப்படின்னா மறுபடியும் நீங்கள் டோட்டை கான்டாக்ட் பண்ணி வாங்குறது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான் ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் சம்பந்தப்பட்ட டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கோங்க அதே போல் இப்போ பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் எக்ஸாம் எழுதுன ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா சிஐஏவும் சரி மற்ற எக்ஸாம்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி அவங்களுக்கெல்லாம் சர்டிஃபிகேட்ஸ் பற்றினா எந்த அப்டேட்ஸுமே நமக்கு இப்போ வரைக்கும் வந்ததில்லை சர்டிஃபிகேட்ஸ் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக உடனே உங்களுக்கு நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் இதே போல் நீங்கள் போய்ட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி எப்போ வரும் எப்போ வரும்னு வாட்ஸ்அப்லேயும் சரி கமெண்ட் செக்ஷன்லையும் சரி இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கிறது வந்து கரெக்டாக இருக்காது ஏன்னா ஜஸ்ட் வந்து எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுமே சர்டிஃபிகேட்ஸ் எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டோம் ஸோ நியூவாக வர ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த மாதிரி இருக்கோம்னு நினைக்கிறோம் ஓல்டு ஸ்டூடெண்ட் யாரும் கேட்குறதுல ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்குன்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அந்த குரூப்போட லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் எந்த அப்டேட் வந்தாலுமே சரி உடனே உங்களுக்கு நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறோம் அதில் வந்து க்ளிக் பண்ணி ஜாயின் ஆகிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க